ஜி வணக்கம் பார்க்குறீங்களா? இது ஒரு சின்ன சந்தேகம். அதாவது இப்போல்லாம் அடிக்கடி நடக்குது செயல் நடக்குதுங்க, எப்படின்னா நான் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற போதோ, உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட்டை பேசிகிட்டு இருக்கிறேன், இப்போ கூட நடந்தது, ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அவங்க நாடி பார்க்குறேன், அவங்க கருத்து கேட்குறாங்க, என்ன பிரச்சனை சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஆனால் நான் பேசுகிறத எனக்குள்ளே இருந்து ஒரு ஆளை கவனிக்கிறாங்க ஜி. இது புதுசு தெரியுது எனக்கு. இது எனக்குள் இருந்து நான் பேசுகிறதே ஒரு ஆள் நான் பேசுகிறத எனக்குள்ள கவனிக்கிறாப்பள், வெளியிருந்து கவனிக்கிறாங்கன்னா பேசுனது கவனிக்கிறாங்க, ரெண்டாவது நான் பேசிகிட்டு இருக்கிறேன், மூணாவது இன்னொருத்தர் வந்து எனக்குள்ள நான் பேசுகிறத என்ன பேசுகிறேன் அது கவனிக்கிறேன். அது பேராக ஒருத்தர் உருவமாக தெரியலீங்க, எனக்குள்ள இருந்து யாரோ ஒரு கவனிக்கிறேன், ஃபீல்னால உணர முடியுது, நல்லாவே தெரியுது, எனக்குள்ளே இருந்து அது கவனிக்கிறாங்க, நான் என்ன பேசுகிறேன் என்ன பண்ணுறேன்னு கவனிக்கிறாங்க, அது என்னால் பார்க்க முடியுது. இது என்ன ஜி, இதைய என்ன பசா என்ன தெரியல, இது இதான் விழிப்புணர்வா, அது என்னன்னு தெரியலைங்க ஜி, எனக்கு இது என்ன சொல்லுங்க ஜி. ஐயா வணக்கங்க ஐயா, உங்களோட ஆடியோ பதிவு கேட்டேன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த நேரத்தில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீ தனியாக ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை ஒரு ஆள் தனியாக பார்த்தாக்க உங்கள் உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லி அழகாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ உங்கள் கூட மூணு டேட்டிஸ் இருக்காங்க, டேட்டிஸ் கூடவே இருக்காங்க, அதில் ஒன்று உங்களோட தாத்தாவாக இருக்காங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ யார் பார்க்குறா, அங்கே நாடி பார்த்து சொல்கிறது யார், பார்க்குறது யார் அப்படிங்கிறதுல நீ கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். உள்ளுணர்வு எப்போ உங்களை விட்னஸை பார்க்க ஆரம்பிச்சிருச்சோ, அதாவது நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தனித்தனி நம்ம எப்போ வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ, நம்ம மனசுக்குள்ளே தோன்ற எண்ணங்கள், பேசுகிற பேச்சு, வெளியே நடக்கிற செயல் எல்லாமே தனித்தின்னு எப்போ நம்ம உள்ளுணர்வு பார்க்க ஆரம்பிச்சிருச்சோ, அந்த டைம்லேயே மற்றவங்க என்ன மனசில் நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அது உள்ளுணர்வா இல்லை டேட்டியா நம்ம மனமா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை ஒத்து கவனிங்க. சப்போஸ் உள்ளேயும் புறமும் அகமும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தனியாக ஒன்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்குது அப்படின்னாக்க, அடுத்தவங்களுக்குள்ள உள்ளம் புறமும் என்ன நடக்குதோ அதுவும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி தெரிஞ்சால் அது நம்மளோட உள்ளுணர்வு, அது சாட்சி பாவம், விழிப்பு நிலையில் இருக்கும்னு அர்த்தம். அதை தொடரணும், அதை தொடர்ந்து அந்த விழிப்பு நிலையை தக்க வச்சுக்க முயற்சி இல்லை, சரணாகதியான தானாக நடக்கும். ஸோ நம்ம முயற்சி அப்படின்னு வரும்போது அது காணாமல் போயிடும், அப்படியே இருக்கும்பொழுது அது தானாக நடக்கும். ஸோ அதை கொஞ்சம் கவனிச்சிக்கிட்டு தொடர்ந்து அதை செய்ய ஆரம்பிங்கய்யா. பார்க்குறது யாருன்னு மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க, டேட்டியாக உங்களோட உள்ளுணர்வோ அப்படிங்கிறது, அதை இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டேட்டியாக இருக்கும் பட்சத்தில் மற்றவங்க மனதில் நினைக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்கள் உள்ளுணர்வாக இருக்கும் பட்சத்தில் மற்றவங்களோட அகம்புறமும் என்ன நடக்குதோ உங்களுக்குள்ள அகம்புறத்திலும் நடக்க தெரிகிற மாதிரியே மற்றவங்களோட அகம்புறமும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இது வெரி சிம்பிள், இது ஒரு பிரம்மசூத்திரங்கய்யா, ரகசியம் வெளியே சொல்லக்கூடாது. இருந்தாலும் நம்ம எல்லா ரகசியத்தையும் உடச்சி விட்டுக்கிட்டு வரனால எதையும் சொல்கிறோம். அகம் பிரம்மாஷ்மி, ஆனந்தமாக இருங்கய்யா. ஐயா வணக்கம். ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி தான், அதாவது வந்து நான் செய்கிறதையும் பார்க்குறேன், உள்ளிருந்து பார்க்குறேன், உள்ளிருந்து பார்க்குறேன், டேட்டி மாதிரி தெரியலைங்கய்யா, அவங்க பார்க்குற மாதிரி தெரியல, என்னை நானே பார்க்குறேன், என்ன செய்கிறங்க தெரியுது, என்ன மனசில் நினைக்கிறேன் தெரியுது, அதாவது என்ன செய்கிறதையும் பார்க்குறேன், நான் மனசில் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறதையும் பார்க்குறேன். இதை பார்த்தேன், வெளியே பார்க்க வெளியே மற்றவங்கள பார்க்க தெரியல, அது தெரியல, அதில் கவனிக்கலாம் சொல்லலாம், ஆனால் அதை அடுத்தவங்க பார்க்கணும் சொல்லலாம். நார்மலாகவே வந்து ஒரு பேஷண்ட் வர்றாங்கன்னா அவங்க நாடி பார்க்குற போதோ அல்லது அவங்க பேசுகிற போதோ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு அது தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நார்மலாகவே அது முதல்லதே பார்ப்போம் ஐயா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன இருக்குது, என்ன பிரச்சனையும் சொல்லுவேன், இப்படி இருக்கு நான் சொல்லுவேன், எப்படி நினைக்கிறது அவங்க தெரியுது அப்படின்னு கேட்பாங்க. அது கொஞ்சம் இருக்குது, இந்த புதனும் எனக்கு ரெண்டு நாள் இருக்குங்க ஐயா, நாடி பார்க்குறது நான் தான் பார்க்குறேன், மனசு நினைக்கிறதையும் பார்க்குறேன், அதையும் நான் கவனிக்கிறேன், இந்த ரெண்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல வந்து எனக்கு கவனிக்கிறாங்க, அதையும் பார்க்குறேங்க ஐயா, அது எனக்கு தெரியுது வித்தியாசம், இது தெரியுதுங்க ஐயா. நல்லதுங்க ஐயா, இதுக்கு பேர் தான் விழிப்புங்க ஐயா, இதுக்கு பேர் தான் சாட்சி பாவம். தொடர்ந்து இதை பயிற்சி பண்ணுங்க ஐயா, இது மற்ற எல்லா விஷயத்தையும் இது கற்றுக் கொடுத்துருங்க ஐயா, ஆனந்தம் உண்டாகட்டுங்க ஐயா. என்ன புண்ணியம் செய்தேனோ